இன்னைக்கு 19வது நாள், பட் இனிமேல் நாள் கணக்கு வேஸ்ட்டு. ஏன்னா இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கோ நாளைக்கோ வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ ஸ்டே சேஃப். இன்றைக்கி நான் ஹர்ஷத் மேத்தாவை பற்றி நிறைய பேர் கேட்டீங்க. இந்த புக்கு வந்து சுஜிதா தலால் அண்ட் தேவாசிஷ் பாஷுங்கிறவங்க எழுதினாங்க. சுஜிதா தலாலும் தேவாசிஷ் பாஷு தான் முதல்ல இந்த ஸ்கேமை படைச்சாங்க. இந்த ஸ்கேமில் நம்ம எல்லாருக்கும் ஹர்ஷத் மேத்தாவை தான் தெரியும். அவரை கூட நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க இந்த ஸ்கேமில். இன்றைக்கும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதனால் இந்த ஸ்கேமில் மாட்டினது ஹர்ஷத் மேத்தா மட்டும்தான், அப்புறம் சில பேங்க் ஆஃபீஸர்ஸ் தான். நிறைய பிளேயர்ஸ் சைலண்ட்டாக அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மாட்டாமையே தப்பிச்சிட்டாங்க. மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஹர்ஷத் பேத்தா ஸ்கேம்ங்கிறது மெயினாக 3 ஸ்கேமாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று ஹர்ஷத் பேத்தாவே ஒரு ஸ்கேமு, இன்னொன்று வந்து ஃபேர் க்ரோத்னு ஒரு கம்பெனியோட ஸ்கேனு, ரத்னாகர்னு கனரா பேங்க்லேருந்து வெளில வந்தவர், யூகோ பேங்க்லேருந்து மார்க்கபந்துன்னு ஒருத்தர் பண்ணது, டோட்டலாக ஒரு 3 பேரலல் ஸ்கேம் ஒரே சமயத்தில் ஓடிட்டு, யூடிஐ இன்வால்வ்டு, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் இன்வால்வ்டு. இதுதான் லிபரலைஸ் பண்ண இந்தியாவில் முதல் ஸ்கேமு. லிபரலைஸ் பண்ணி ஒரே வருஷத்தில் இந்த ஸ்கேம் வந்துருச்சு. இந்த ஸ்கேமை கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு குயிக்காக ஒரு தீர்வு காண்டாங்க. இதில் வந்து பேங்க்குகளுக்கு 2000 கோடி வரைக்கும் நட்டாச்சு. சில ஃபாரின் பேங்க்ஸுக்கு ஆச்சு, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கும் ஆச்சு. முக்கால்வாசியாக இப்போ இந்தியன் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கே கிடையாது. எல்லா பேங்க்கும் ஸ்டேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க் தான். நிறைய கரப்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இன்வால்வ்டு. சில பேர் மாட்டினாங்க, சில பேர் தப்பிச்சிட்டாங்க. சில இன்னசென்ட் பேர் மேலேயும் கீழையும் தப்பு பண்ணதுனால நடுவில் இருந்தவங்க சென்டென்ஸ் ஆகிட்டாங்க. இந்த கேஸ் இன்னும் ஃபுல்லாக முடியலை. இன்னும் பணம் ஃபுல்லாக ரிக்கவரால இன்னும் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. தட் இஸ் ரிக்கவரி இன்னும் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இந்தியாவோட சிஸ்டமோட ப்ராப்ளம். 30 வருஷம் கழித்து இன்னும் இந்த இது நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஹர்ஷத் மேத்தா தான் ரொம்ப ஃப்ளாம்பாயண்ட்டாக இருந்தவர். ஹீ த்ரூ இஸ் வெல்த் அரவுண்ட். எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஸ்கேப் கோட் வேணும். அந்த ஸ்கேப் கோட் தான் ஹர்ஷத் மேத்தா. நான் கிராண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதில்ல, பேரெல்லாம் பேச போகிறதில்ல. அதனால் அதெல்லாம் நீங்களே இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கோங்க. பேசிக்காக இந்த ஸ்கேம் என்னன்னு சொல்லிடுறேன். 1991-92 நம்மள்ட்ட எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் கிடையாது. இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் இல்லாததுனால ஸ்டாக்கு, பேங்க்கோட பாண்டு, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் எல்லாமே பேப்பராக பிரிண்டாகி தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஃபிசிக்கலாக ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பேப்பர் ஒரு ஒரு ஊருக்கும் நகர்ந்து, ஒரு ஒரு பேங்க்குக்கும் ஒரு பேங்க்குக்கும் நகரணும். அது ரொம்ப கஷ்டங்கிறதுனால ரெடி ஃபார்வர்ட் டீலுன்னு, இப்போ நான் காசை பெற்றுக்கொண்டேன்னா நான் செக்யூரிட்டியை என் கஸ்டோடியன்னு எடுத்து 100 பேங்க்கு அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐக்கு வாரம் வாரம் ரிப்போர்ட் பண்ணியானோம். அதனால் பேங்கிங் ரிசீப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. பேசிக்லி உங்கள்கிட்டேருந்து நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், உங்கள் செக்யூரிட்டி என் கையில் இருக்குது, 10 நாளில் உங்களுக்கு செக்யூரிட்டி தரேன்னு. அப்போல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. பேங்க்குக்கும் பேங்க்கும் நேராக டைரெக்டாக பேச மாட்டாங்க, ஒரு புரோக்கர் மூலமாக பேசுவாங்க. அது மாதிரி 2 பேங்க்குள்ளே நடந்த புரோக்கர் தான் ஹர்ஷத் மேத்தா. ஹர்ஷத் மேத்தா பல பேங்க்கோட டீல் வச்சுருந்தார். அவர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுங்கிறது அப்போ வந்து சிஆர்ஆர் எல்லா எஸ்எல்ஆர் ரேஷியோ ரொம்ப ஹை, ஸோ நியர்லி 30% இருந்தது. ஸோ கவர்மெண்ட் பேங்க் டு கவர்மெண்ட் பேங்க்கு அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ட்ரேட் ஆகும். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் ட்ரேட் பண்ணுற வேலை வந்து ஒரு புரோக்கரோட வேலை. சிட்டி பேங்க், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஸ்டாண்ட் சார்ட்லாம் ஈல்ட் கர்வ்ஸ்னால் நல்லா அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மள்கிட்ட இருந்த பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு ஈல்ட் கர்வ்ஸை பற்றி ரொம்ப தெரியாது. இது பெருசாக அவங்க யூஸ் பண்ணது கிடையாது, பெருசாக காசு பண்ணது கிடையாது. டில் ஒன் மேன் இன் எஸ்பிஐ ஃபவுண்ட் அவுட், அவர் ஈல்ட் கர்வை யூஸ் பண்ணி க்ரஷ் பண்ண ஆரம்பித்தார் மற்ற பேங்க்ஸை. பிகாஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் தி 800-pound கொரில்ல, அதாவது இந்தியாவில் பிக்கஸ்ட் பேங்க். அன்றைக்கும் இன்றைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லிக்விடிட்டியை அன்றைக்கி ரொம்ப டைட்டாக அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசிக்காக ஹர்ஷத் என்ன பண்ணுவார்னா, பேங்க்லேருந்து செக்கை வாங்கி, இப்போ நான் செக்யூரிட்டிஸ் வாங்கிறதுக்கு எனக்கு கிரின்லேஸ் பேங்க் செக் கொடுத்தாங்கன்னா
அதை என் அக்கௌண்ட்டில் போடுவேன். அதுக்கப்புறம் பேங்கிங் ரெசிப்டை வாங்கி கையில் கொடுத்து பேமெண்ட் கொடுக்கறதுக்குள்ளே இருக்கிற கேப்பில் ஒரு 10-15 நாளில் நான் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சில லோ லெவல் ஆட்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பேங்கிங் ரெசிப்ட் கொடுத்துருவார். பணம் ஆக்சுவலாக ஒன்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்திருக்காது. அந்த கேப்பில் அவர் நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருந்தார். அந்த பேங்க் அஃபீஷியல்ஸுக்கு காசு கொடுத்துட்ருந்தார். இதை யூஸ் பண்ணி 400-500 இருந்த ஏசிசிங்கிற சிமெண்ட் கம்பெனியை 9,000 ருபீஸுக்கு கொண்டு போனார். அட்லீஸ்ட் அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிங்கிறது சிமெண்ட்டாவது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கர்நாடகா பால் பேரிங்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பூட்டு போட்டு பல வருஷம் ஆச்சு. அது மாதிரி ஒரு டெட் கம்பெனியை அவர் எடுத்து எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒரு ஹை லெவலுக்கு போயிடுச்சு. கர்நாடகா பால் பேரிங் நீங்கள் கம்பெனி போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீலி வரும். அதே மாதிரி ஹெச்பி ரைனான்னு ஒருத்தர், இன்றைக்கும் டேக்ஸ் ப்ராக்டிஸில் பெரிய ஆளவர். அவர் மாஸ்தா லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ்னு ஒரு டெட் கம்பெனி வச்சுருந்தார். அதுவும் ஹர்ஷத் மேத்தா கண்டப்பட்டு அதையும் பயங்கரமாக விலை ஏற்றினார். நிறைய ப்ரமோட்டர்ஸுக்கு அவங்க ஸ்டாக் விலையை ஏற்றணும்னா ஹர்ஷத் மேத்தாவோட டீல் போட்டால் போகிறோம். ஹர்ஷத் இஸ் இன்ட்ரெஸ்டட்னாலே ஸ்டாக் விலை ஏறும். இது ஒரு சைடில் ஒரு சைட் டீல் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் அவர் இன்னொரு டீல் போட்டார். ரெண்டு பேங்க், மெட்ரோபாலிட்டன் கிரெடிட் கண்ட்ரோல் MCC பேங்க்குன்னு ஒன்று பாம்பேயில் இருந்தது, கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதே மாதிரி பேங்க் ஆஃப் கர்நாடுன்னு, அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்போ வேணாலும் பேங்கிங் ரெசிப்ட்டு பிரிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த பேங்க்கில் போய் இப்போ அர்ஜென்ட்டாக அவருக்கு பணம் வேணும்னா இந்த ரெண்டு பேங்க்லேருந்து பிஆர் வாங்கி கொடுத்துருவார். அந்த பிஆருக்கு அகேன்ஸ்டாக பணத்தை வாங்கி அவர் அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். சடனாக இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ண ஆரம்பித்தார்னா, இப்போ ரெண்டு பேங்க்குக்குள்ளே நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், நான் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் பணத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டிருப்பேன். எஸ்பிஐயில் சடனாக ப்ரெஷர் வந்து பணத்தை கேட்டார்னா உடனே பேங்க் ஆஃப் கர்நாடகாவில் போய் ஒரு பிஆர் அடித்து அந்த பிஆருக்கு அகேன்ஸ்டாக பணத்தை வாங்கி ஸ்டேட் பேங்க்குக்கு கொடுத்துருவார். இது பேசிக்லி இது ஒரு பெரிய பான்சி ஸ்கீமாக போய் பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பணத்தெல்லாம் எடுத்து மார்க்கெட்டில் போட்டு வேல்யூ பெருசாகிட்டே இருந்தது. ஆனால் இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பர்ஸ்ட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எல்லா பேங்க்கையும் செட்டில் பண்ணிட்டார்னா அவர்கிட்ட லிக்விடிட்டி கிடையாது, ஸ்டாக்கு திரும்பி இறங்கிடும். அந்த ஒரு பின்பிரிக்கு எப்படி வந்ததுன்னா, ஒரு நாளைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜிஎம் கணக்கு பார்க்கும்போது சரியாக டேலியால், அந்த டேலி பண்ண வேண்டிய பையன் டேலி பண்ண வேண்டிய கிளர்க்கு வந்து பயணிக்கு போயிட்டார். பயணியிலேன்னு கூட்டின்னு வந்து டேலி பண்ணும்போது டேலியால, அப்படி தான் இந்த ஸ்கேம் வெளில வந்தது. சுஜிதா தல்லாலும் தேவாசிஷ் பாஸும் அன்னி நினைக்கிறேன் நான் எக்கனாமிக் டைம்ஸில் இருந்து இந்த ஸ்கேமோட பபுளை பர்ஸ் பண்ணாங்க, அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ பேசிக்லி இது என்னென்னா, ஒரு பேப்பரில் நம்பி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம். ஸ்டாக்காக இருக்கட்டும் செக்யூரிட்டிஸே அதுக்கும் கஸ்டோடியன்ட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுத்து அது என் பேரில் மாற்றுறதுக்காக 30 days டைம் கிடைக்கும். அந்த 30 days வர லிக்விடிட்டியை வச்சு இவங்க பணத்தை பண்ணிகிட்டு இருந்தோம், மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேசிக்லி ஹர்ஷத் மேத்தா அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் கிரியேட்டிங் மணி. ஒரு பேங்கிங் ரெசிப்டுக்கு அகேன்ஸ்டாக கேஷ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இல்லாத பணத்தை ரிசர்வ் பேங்க் மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணதுனால தான் இந்த பபுள். அந்த பபுள் எப்படி பர்ஸ்ட் ஆச்சுன்னா, எப்போ அவங்கள்ட்டேருந்து அந்த பேங்க் ரெசிப்ட்ஸ் அவங்களால ரெடி பண்ணி பணத்தை கிரியேட் பண்ண முடியலையோ அந்த பபுள் பர்ஸ்ட் ஆகிடுச்சு. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கோட சேர்மன் சூயிசைட் பண்ணாரா, நேச்சுரல் டெத்தான்னு தெரியாமல் இறந்தார். நிறைய பேர் மேலே கேஸ் போட்டாங்க, கேஸ் ரொம்ப நாள் ஓடிது. பட் இதுக்கு எதுக்கு இது ரொம்ப ஃபேமஸ்னா, அதை வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரைசிஸை ஜேபிசிக்கு அப்புறம் மன்மோகன் சிங் ஒன்றும் பண்ண தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சப்புறம் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஃபஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணார். அது மட்டும் இல்லை, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு புது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணார். அந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட் டேலேருந்தே பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, NSDL க்ரியேட் பண்ணார். அந்த NSDL வந்து இன்ஸ்ட் ஆஃப் பேப்பர் எல்லா செக்யூரிட்டிஸையும் ஸ்டாக்காக பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு கொண்டு வந்தார். இப்போ இந்த காலப்போக்கில் பேப்பரை வச்சு ட்ரேட் பண்ணுற முடியாதுங்கிற ஸ்கேமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு.
இப்போ பேப்பரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுங்கிறதே போயிடுச்சு. இன்றைக்கும் நீங்கள் பேப்பர் ஃபார்மில் ஸ்டாக்கை வச்சுக்கலாம், பட் அந்த பேப்பரில் ஸ்டாக் இருந்தால் அதை வந்து நீங்கள் டிமெட்டீரியலைஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணுமே தவிர, இதுவே நீங்கள் பையிங் செல்லிங் பேப்பரில் பண்ண முடியாதுங்கிறது 30 வருஷம் கழிச்சு ஆயிடுச்சு. ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷனும் பேப்பர் டிரான்சாக்ஷன்லேருந்து எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனாக மாறிது. பாம்பேயில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ஓவர் நைட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஜாக்ரஃபியை மாற்றி இந்தியாவில் எல்லோரும் ட்ரேட் பண்ணலாங்கிறது ஆயிடுச்சு. புரோக்கர்லாம் என்ன ரேட்டில் வாங்கினோம் வித்தோன்னு தெரியாமல் இருந்தது. தட் இஸ் இப்போ நான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் நான் செகண்ட் லைன் பீச் ரோடுக்கு போனேன்னா என் புரோக்கருக்கு நான் ரிலையன்ஸ் வாங்குங்கன்னு சொன்னேன், அதுக்கு 100 ரூபா இருந்தது ரிலையன்ஸ், 110 ரூபா இருந்தது. புரோக்கர் என்கிட்ட 110 ரூபாம்பார். அன்றைக்கி ஒரு 6-7 ப்ரைஸில் அது ட்ரேட் ஆகிருக்கும். என்கிட்ட ஒரு 2.5% கமிஷனும் ப்ளஸ் ஒரு 2 ரூபா அவருக்கு மார்ஜினும் வச்சு தான் புரோக்கர் வாங்குவார். ஸோ ஒரு புரோக்கருங்கிறவர் 5-6% மார்ஜின் வச்சு தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸ் டிஸ்கவரி மெக்கானிசம் வந்ததுனால இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்சே உங்களுக்கு எந்த ஆர்டர் நம்பர்னு சொல்லிவிடும். அந்த ஆர்டர் நம்பருக்கு என்ன ட்ரேட் ஆச்சுன்னு நீங்கள் போய் 5 நாளைக்கு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலே பார்க்கலாம். புரோக்கருக்கு அந்த பவர்ஸ்லாம் போயிடுச்சு. புரோக்கரோட கமிஷன் இன்றைக்கி 0.2, 0.1 அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சிஸ்டமை கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆக்கினது இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமில் வந்த க்ரைசிஸும், அன்றைக்கி இந்த பேப்பர்லெஸ் பேப்பர் டிரான்சாக்ஷன் ரெடி ஃபார்வர்ட் மார்க்கெட்டும்பாங்க, அந்த ரெடி ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் இருந்த ப்ராப்ளத்தை அன்றைக்கி அவர் ஜானகிராமன் கமிட்டின்னு ஒன்று போட்டு இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக மாற்றினார். இதில் பல தலைகள் உருந்தது, பல தலைகள் பேசப்பட்டது, நிறைய பேர் பணத்தை ரிக்கவர் பண்ணாங்க. பணத்தை ரிக்கவர் பண்ணதுக்கு ஒரே காரணம் அன்றைக்கி பிளேஜ் ஹர்ஷத் மேத்தா வச்சுருந்த ஸ்டாக்கு நடுவில் ஒர்த்லெஸ்ஸாக போய் கேஸு செட்டில் ஆகி வரத்துக்குள்ள அந்த ஸ்டாக்கெல்லாம் பல மடங்கு வேல்யூ ஏறினதுனால முக்கால்வாசி பேர் பணத்தை ரிக்கவர் பண்ணிட்டாங்க. இது பேப்பரில் இருக்கிற ஒரு பேப்பர் டிரான்சாக்ஷன் ஆனால் என்ன வீக்னஸ் வருங்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆச்சு. இதே மாதிரி டிரான்சாக்ஷன் தான் யூகோ பேங்க்லேயும் நடந்தது. இதே டிரான்சாக்ஷன் தான் ரத்னாகர் வந்து ஃபேர் க்ரோத்தில் பண்ணார். டீட்டெயில்டாக பண்ணுறதுக்கு நான் பேசினாலும் 2 ஹவர் பேசினாலும் கேட்க பொறுமை உங்களுக்கு இருக்காது. அதனால் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஸ்கேம்ங்கிற புக்கை இன்றைக்கும் இருக்குது, வாங்கி படித்து ஃபுல்லாக கற்றுக்கோங்க. இந்த லேட்டஸ்ட்டாக போட்டவங்க புக்கில் கேத்தன் பரேக் ஸ்கேமையும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மணி லைஃப்னு ஒரு வெப்சைட் நடத்திட்டுருக்காங்க, போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் அவங்கள சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சொல்லுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், யாரெல்லாம் என் புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பவும். சேலம் இவெண்ட்டை ஜூனோ ஜூலைக்கோ போஸ்ட்போன் ஆகிடுச்சு. யாரெல்லாம் என்ன சேலத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ moneypage@gmail.com மெயில் அனுப்புவோம். கடைசியாக யார் என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ moneypage@gmail.com மெயில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.